Mama. Thank you.
கேடுறா சோ கேடு மச்சான் டேய் எங்க முதலாளி வீட்டுக்கு பூட்டு கிடையாது தோட்டத்துக்கு வேலி கிடையாது ஏன் தெரியுமாடா வேட்டை நாய் மாதிரி இந்த மூக்கையன் காவல் இருக்கதறால தான் என்ன துணிச்சல் இருந்தா எங்க தோட்டத்துலயே வந்து கை வைப்பேன் வாடா எங்க முதலாளி வந்தாச்சு வாடா யாரா இவன் முதலாளி நம்ம தோட்டத்துல கரும்பு திருடுனா ஐ சி வழக்கம் போல இவன அந்த காட்டு பங்களால போட்டு பூட்டி ஒரு நாள் பட்டி போடு அதுதான் அவனுக்கு சண்டை சரி முக்கியா சீக்கிரம் வந்து நான் வீட்டுக்கு போ சரி நச்சிட்டே வரே நீ என்னமோ அழகாபுரி ராணி ஆட்டோ அண்ணன் நட நடந்துட்டே போறியே ஆமா நீ எங்க ஐத்த மகன் பாத்து ரசிக்கணுமே அண்ணன் நட நடக்கற போவியா கட்டு வேற சம்பந்து கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்க நீங்க ரெண்டு பேரும் கார்ல தான வரீங்க கொஞ்சம் நின்னு வந்தா என்ன கேடு ஏய் நம்ம பண்ணப்பட்டி முதலாளி ராஜலிங்கனா 18 பட்டி கை கட்டி நிக்குது நீ என்ன மரியாதை இல்லாம பேசுற நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் காட்ல விறகு இருக்கு கையில அருவாள் இருக்கு மனசுல தைரியம் இருக்கு எனக்கு யார் தைரியம் தேவல்ல ஓஹோ வேறகு வெட்டி பழைக்கிற உனக்கு இவ்ளோ உத்திமரா நான் வேறகு வெட்டி தாயா பழைக்கிறேன் உன்ன மாதிரி ஊரே ஏமாத்தி பழைக்கல ஏய் ஓகே என்ன ஓகே இவளை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு தெரியும் நீ வண்டி ஐயாப்பா சும்மா போ ஏத்தப்பா நீ இப்படி ஆடிட்டு போறமே ஒழுங்கா போ எவனாவது ரிச்சல போறான் ஆடுது பா 3 ரூபாய்க்கு போடுவியா ஆடை ஏய்யா டீ கடைக்காரர் 3-6 ரூபாய் கேட்டதுக்கே முடியாதுன்னா உனக்கு எதுக்கு 3 ரூபாய் தரணும் ஒரே பேச்சு 4 ரூபாய் வாங்கிறியா சரி போடு தள்ளு மீனா மீனா இதோ வந்துட்டேனே சீக்கிரம் வாமா என்னன்ன எது கூப்பிட்ட அந்த குட்டி இல்ல அதான் பவுன் அவ அப்ப எழுதி கொடுத்த கடன் பத்திரம் பீரோல இருக்கு போய் எடுத்துட்டு வா சரிண்ணே இப்போ எதுக்கு முதலாளி பத்திரத்தை கேக்குறீங்க திமுரும் தெனாவட்டுமா பேசினால அந்த குட்டி அவள் அடக்க இதுதான்டா சவுக்கு இந்த பத்திரத்தை காட்டி பணத்தை கேளு கொடுத்தா வாங்கிட்டு வா இல்ல அவ வீட்டு வாசல பூட்டிட்டு வா காரியத்தை வெற்றியோட முடிச்சிட்டு வர கொடுங்க பத்திரத்தை முகே நீ சாப்பிட்டு போயிடு எனக்கும் ஒரு வேலை முடியும் முதலாளி சாப்பிடாம நான் என்னைக்குமா சாப்பிட்டுருக்கேன் அண்ணே நீ அவன் சாப்பிடு வா எடுத்து வர பத்திரம் பத்திரம் பொண்ணு பொண்ணா என் பேரு பவுன் நல்லா இருக்கு பேரு உன்னதான் கேட்டேன் இந்த பாரு எங்க முதலாளி சொல்லிருக்காரு படத்தை கேளு இல்ல வீட்டெடுத்து பூட்டு சொல்ல என்ன சொல்ற டக்கா டக்கா சொல்றோம் என்ன பண்ணல அறுத்து போட்ட கோழி மாதிரி துள்ளி குச்சிக்கிட்டு இருக்க கிடையாது அந்த படத்தை கேட்டா என்ன போறது அதெல்லாம் எனக்கு தெரியாது பணத்தை குடுக்கறியா வீட்டு எடுத்து பூட்டவா பெரிய பணம் 50 ரூபாய் பணத்தை எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு 500 ரூபாய் கேஜி வாங்கிக்கிட்டாரே உங்க முதலாளி அந்த அநியாயம் உனக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது பணத்தை குடுக்கறியா வீட்டு எடுத்து பூட்டவா வயசு வந்த பொண்ணை தெருவுல நிறுத்துறங்கிறியே உனக்கே நியாயமா இருக்க நியாயம் அநியாயத்தை பத்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் என் முதலாளி தான் பணத்தை குடுக்கறியா வீட்டு பூட்டவா குதிரைய பாரு பாத்துட்டு குதிரைய பாரியா ஒரு வகையில நீ அந்த குதிரையும் ஒண்ணுதாயா அது எப்படி அக்கம் பக்கம் பார்க்க கூடாதுன்னு அதுக்கு கண்ணடக்கம் போட்டு வச்சிருக்காங்க
விஸ்வாசங்கிற கண்ணடக்கத்தை நீயே உனக்கு போட்டுட்டு இருக்க. அதனால தான் நல்லதும் தெரிய மாட்டேங்குது, கெட்டதும் தெரிய மாட்டேங்குது. உங்க முதலாளி மேல இருக்கிற விஸ்வாசத்தை நீ தூக்கி எறியலன்னா நீ உருப்படவே மாட்டேங்க. என் முதலாளி பத்தி நீ பேசாத, உபதேசம் தேவையில்லை. இப்போ நீ பணத்தை கொடுக்குறியா வீட்டை கூட்டவா? அவ்வளவுதான், கீழ்த்து கூட்டியா நான் பாக்குறேன். சிங்கப்பூர் பண்ணையார் பொண்ணை பார்த்துட்டு வரேன், நீ காத்து மேட்டுக்கு போய் நெல் மூட்டை வீட்டுல கொண்டு சார். சரி கனிவா பேசுது. நீங்க வாங்க பண்ணையாரையா, இந்த ஊர்ல 1000 பேர் இருந்தாலும் நீங்க தாங்க எங்களுக்கு பெரியவர். இந்த கண்ணாலத்தை நீங்க தாங்க தலைமை தாங்கி நடத்தி வைக்கணும். கண்ணாலமா யாருக்கு? மாட்டுக்கு. மனுஷன் கல்யாணத்துக்கு தான் தலைமை தாங்க முடியல, மாட்டுக்காவது தாங்குறேன். ஆமா, உன் பேர் என்ன? மீனாட்சி. ஐயோ, தேனா இனிக்குது. இனிமே நாங்க வித்த காட்டலாங்களா? ஆரம்பிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஊரு கெட்டு போகும்னு சொன்னீங்களே. நான் இருக்கும்போது ஊரு கெடாது. வாசி பீ, இதெல்லாம் வாசி. ஓ சம்பந்தி, ஓ கண்ணாலத்தை ஆரம்பிக்கலாமா? என் பொண்ணுக்கு சம்மதம், உங்க பிள்ளைக்கு சம்மதமா? ஓ கேட்டு சொல்றேன். ஏண்டா கிருஷ்ணா, பொண்ண பிடிக்குதா? காரியத்தை முடி, செய்யறத பின்னால செய். அப்ப மாலத்தை கொட்டு. மாட்டு கூட கல்யாணம் நடக்க போகுது, நமக்கு எப்பவோ. மாடு படுனா படுக்குதே. என்ன கேட்டாலும் தர்றேன். கிருஷ்ணா, ஐயா போட்டுக்கிற துண்ட குடுப்பாரா? ஐயா போட்டுக்கிற சட்டைய குடுப்பாரா? ஐயா கட்டி இருக்கிற வேட்டிய குடுப்பாரா? ஐயோ, இந்த ப்ரௌசரையும் குடுப்பாரா? வீட்டுக்குள்ள இருந்து புகை வருது. கதவு வர திறந்து கெடுக்க. ஏ பவுனு, ஏ பவுனு வாங்க. என்னமோ கட்டின பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி அதிகாரம் பண்ணி கூப்பிடுற. என்ன
யார கேட்டு வீட்டுக்குள்ள நுழைச்ச? ஏன் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு நான் யார கேட்கணும்? என்ன துணிச்சல் இருந்தா பூட்டின கதவை திறந்திருப்ப? என்ன துணிச்சல் இருந்தா திறந்த கதவை பூட்டிருப்ப? ஏய் பொம்பளை ஆச்சன் பொறுமையா இருக்காமா? யோ ஆம்பளை ஆச்சன் நான் அமைதியா இருக்கேன். தங்கச்சி அடுப்ப பாத்துக்கு சொல்லிட்டு குளிக்க போயிருக்கு. நீ தான் அடுப்ப பாத்துக்கிறியா? நல்லா இருக்கா லட்சணம்? இதை எவனாவது பார்த்தானா தீ பிடிக்கிறாக்குன்னு அவன் வாயில தண்ணி எடுத்துட்டு வருவாண்டா. ஈர வரகு நான் என்ன பண்றது? ஆமா பஞ்சாயத்துக்கு போயிருந்தே என்ன ஆச்சு? ஆமா பெரிய பஞ்சாயத்து, பஞ்சாயத்துக்கு போறத விட பேசாம திண்ணையில உட்காந்து பஞ்சாங்க பாக்கலாம். அண்ணே வீட்டுல பஞ்சாங்க இருக்கு, வெளியே திண்ண இருக்கு, நாளைக்கே உட்காந்துரு. அதே பேசாம வயிற்றுல கிளப்பிட்டு. இந்த ஊர்லயே பண்ணையார் குடும்பம்னு நம்ம ஒரு குடும்பம் தாண்டா இருந்தது. அந்த சிங்கப்பூர்கார வந்து ஊரை சுத்தி வளர்ச்சி வளர்ச்சி வாங்கினாலும் வாங்கினா எல்லா பையில அவனை பார்த்து பண்ணையார் பண்ணையாருன்றான். என்ன பார்த்து ஒரு வேலை சொல்றான், இந்த போகுது பாரு பழைய பண்ண பஞ்சாயத்துறம் அப்படின்றான். ஊரே கெட்டு குட்டிச்சவரா போச்சு. உண்மைதான, ஊரே கெட்டு குட்டிச்சவரா போச்சு. ஐயா என்னம்மா என்ன என்ன நடந்தது? குடத்தை புடி. இந்த குடத்தை புடி. பிடிச்ச துணியை காய போடு. காய போடு. என்னன்னு எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுக்குற? இதுக்கு என்ன ஏழு எட்டு பேரா வேணும் போறேன்.
ஏமா என்னமா என்ன நடந்தது வந்து வந்து சொல்லுமா நான் குளத்துல குளிச்சிட்டு துணி மாத்திட்டு இருந்தப்ப ஒரு காவாலி பைய பாத்துக்கிட்டே இருந்தானே அப்புறம் ஏண்டா பாத்தேன்னு கேட்டா கண்ண இருந்தா பாக்கத்தா செய்வேன்னு சொன்னான் அப்படியே சொன்னான் ஆமா பாத்தடா திமிரே இப்பவே போய் அவனை கண்டந்துண்டமா வெட்டி அங்கேயே சமாதி வச்சிட்டு வரேன் அண்ணே அவ யாரன்னு சொல்லு சொல்லு அந்த வேலையே உனக்கு வேண்டாம் அஞ்சு விரல்ல பதியற மாதிரி அவன அரஞ்சிட்டு தான் வந்த அரிவாளை கீழே போடு அது அவனுக்கு பத்தாது அவனை கூறு போடாமே அரிவாளை கீழே போட மாட்டேன் அவன் யாரன்னு சொல்றியா இல்லையா ஏ அவளை வெட்டிட்டு வாழ்க்கை பூரா ஜெயில இருக்க போறியா எனக்கு வாழ்க்கை முக்கியம் இல்ல என் தங்கச்சி தான் முக்கியம் நீ போனதுக்கு அப்புறம் நான் வாழ்வேன்னு நினைக்கிறியா அப்பவே செத்துடுவேன் தங்கச்சி அரிவாளை கீழே போடு டேய் தங்கச்சி தான் ஆவிச்சிரா அரிவாளை கீழே போறா போறா கீழே மன்னிச்சு என்னால தாங்க முடியலம்மா அழாதம்மா பண்டையா எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க பொண்ணு நான் சொன்னா தட்டவே மாட்டான் கல்யாணத்தை போச்சுக்கலாம் படிப்பு முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் சரி நான் வரட்டுமா சரி என்ன குட்டிங்க அட உள்ள தாயா வாயா என்ன பண்ணுங்க இங்க டிராக்டர் ஏதா ஹையருக்கு அவேலபிளா இருக்குமா என்ன கேட்டிங்க ஓ உங்ககிட்ட இங்கிலீஷ் பேசினா இங்க டிராக்டர் ஏதா வாடகை கிடைக்குமா கேட்டேன் பரவாயில்ல நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க எனக்கு புரியும் ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை உனக்கு தெரியுமோ யூ ஆர் தரலி மிஸ்டேக்கன் ஐ ஆம் an MA இன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஐ ஆம் சாரி எம்ஏ படிச்சிட்டா வயல்ல புரண்டுகிட்டு இருக்கீங்க படிச்சவங்க எல்லாம் இப்படி பாடுபட்டாதான் நம்ம நாடு முன்னுக்கு வரும் அத செயல்ல கட்ட தான் வயல்ல இறங்கி இருக்கீங்களா அதான் என் கரெக்டர் குட் ஐ லைக் யுவர் பாலிசி எனக்கு இந்த மாதிரி ஒரு டிராக்டர் வாடகைக்கு வேணும் விலைக்கு கிடைச்சாலும் சரி வாங்கிக்கிறேன் இதே எடுத்துக்கீங்களே என்ன விலை எதிர்பார்க்கறீங்க விலையா ஒரே விலை 25000 ரூபாய் 25,000. Any bargain? No bargain. Okay. Your good name? Panik. Inanga. But one thing. Tractor, nengi daam pannele kundu vudanu. Panna patti rajalingam ketta chinna kundu vudanu vittu adayalangat. Rendu varathukku vela irukku. Adukku pirana kundu vudanu. Ana one condition. என்ன டிராக்டர் கொண்டு விடுறதுக்காக ஒரு 100 ரூபாய் தனியா தரணும் பெரிய வியாபாரியா பிங் போல் இருக்கே டிராக்டர் கொண்டு விட்டுட்டு அந்த 100 ரூபாயை அங்க வந்து வாங்கிங்க ஓகே ஓகே தங்கச்சி என்னம்மா ஏன் அழுகுற உங்க அம்மா என்ன விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்கனே எனக்கு பசிக்குதுனே சாங்க அங்க அண்ணா அடைக்கலமா பசிக்குதுனே தோல பிராத அண்ணே உன் பசியா போகறே இது சோறு இது குழம்பு இது போறே இது பருப்பு ஊரு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு கழுவி கழுவி காக்காய் கூத்து கழுவி கழுவி காக்காய் கூத்து நண்டூருது நரியூருது நண்டூரு நரியூருது ஏயா கண் கலங்கிட்டு இருக்க உன்னில போனும் என் தங்கச்சி காபகம் வந்துருச்சு சின்ன வயசுல என் தங்கச்சி பசியால துடிப்பா ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா காசு இருக்காது ஏதாவது விளையாட்டு காட்டி இப்படிதான் சிரிக்க வைப்பேன் இப்ப எங்க இருக்கா தெய்வத்துக்கு சொந்தமாயிட்டா Thank you.
இந்த காரை யார் ஓட்டிட்டு வந்தது? என்ன கேட்டேன்? இந்த வண்டியை யார் ஓட்டிட்டு வந்ததுன்னு கேட்டேன். எனக்கு தெரியாம என் காரை ஓட்டது தப்பு. சரி, பார்த்தாவது ஓட்டி இருக்க கூடாது. பார்த்தானே ஓட்ட, ஆரம் நடிச்ச விலகல, பிரேக் போட்டே பிடிக்கல, நான் என்ன பண்றது? அடப்பாவி, இது எவ்வளவு பிரேக் குத்தம் தெரியுமா? கேட்டீங்களா? பிரேக் போட்டானா பிடிக்கலையா? இதுக்கு நீங்க தான் நியாயம் வழங்கணும். நியாயம் தானே வழங்குறேன். மூக்கைய செஞ்ச தப்புக்காக 2000 ரூபாய் அபராதம். இவனை வேலைக்காரன் வச்சுக்கிட்ட பாவத்துக்கு அதை நானே கட்டி தொலைக்கிறேன். பணம் வேண்டாங்க, ரத்தத்துக்கு ரத்தம் தான். இவன் சவுக்க வச்சுட்டு ஊரெல்லாம் மிரட்டுவானே, இவனை சும்மா விடலாமா? எங்க அம்மா கார்ல அடிபட்டு ரத்தம் சொட்டின மாதிரி இவன் உடம்புல இருந்து ரத்தம் சொட்டணும். இவனை இவன் சவுக்காலே அடிக்கணும். இவனை சவுக்கால அடிக்கணும், அவ்வளவுதானே மூக்கையா? அதான் நடக்காத. தென்ன மரத்துல தேள் கட்டினா பனை மரத்துல நெறி கட்டுற கதை என்ன இருக்கு? காரை ஓட்டினது முதலாளி, அடி வாங்குறது மூக்கையனா? என்ன நாயாயாது? என்னது, காரை நான் ஓட்டினா? கொப்ப பார்த்தது பைத்தியக்காரி இல்லையா? இந்த பவுன் அவ கொடுக்க வேண்டிய கடனுக்கு வீட்டை பூட்ட சொன்னீங்களே முதலாளி, அதான் அம்மா பழி வாங்க வந்திருக்காங்க. அரையாரியனே, சரியான கூறு கேட்ட குப்பனா இருப்ப போல இருக்கு. உனக்கு சாட்சி சொல்ல வந்த பாரு, எனக்கு வேணும். ஆமா, பெரிய அரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீடு. ஏ போடியோ, என்னங்க முதலாளி? நீ தேர மாட்ட, வாங்க. பொறுங்க முதலாளி, உங்களுக்கே வீண் சிரமம். சவுக்க என் கையில கொடுங்க. சண்டியார், என்னோட நேர்மையை நீ சந்தேகப்படுறியா? முக்கியா, பட்டும் படாம அடிக்கணும் தான் நினைச்சேன். பாவி பசங்க ரத்தத்துக்கு ரத்தம் சொல்லிட்டாங்களே. அதனால என்ன முதலாளி, உங்க உப்பு தின்னு ஊர்ல ரத்தம் தானே இது? வேண்டியதுதான்.
அதுக்கு நீ இப்படியா ஆவி வரப்பா பட்டு கடப்பா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கானே அவன் நல்லா இருப்பானா இத பாப்புள எங்க முதலாளி பத்தி தப்பா பேசுனே அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவாமா ஆமா பெரிய முதலாளி ஊர் வலத்துல இல்லாத முதலாளி நீதான் மெச்சுக்கணும் இதெல்லாம் சரியா வராது உன் மருந்து வேணா ஒண்ணு வேண்டாம் நீ முதல்ல இடத்த காலி பண்ணு ஏய் பத்ர ஒண்ணு முதலாளிய பத்தி நம்ம பேசல எனக்கே நான் வம்பு கைய காட்டு அட ஏய் தள்ளி தள்ளி போற நான் என்ன பேயா பிசாசா எனக்கு வெக்கமா இருக்கு சமஞ்ச பொண்ணு இப்போதான் சபைக்கு வந்திருக்கு வெக்கப்படு ஆமா நீ ஏன் எம்மேல இவ்வளவு அக்கறை காட்டுற சொல்லுங்க तंगी मग मच इनकी वर्न तवलकाल तंगराज मैल இது காளையா இது மினி காளை அம்மா நீ யாரு நான் தான் ஐதா மீனாட்சி மீனாட்சியா ஏ மாமா மகன் மீனாட்சியா நீ பின்ன என்ன மதுரை மீனாட்சியா மதுரை மீனாட்சினா தான் கையில கிளி இருக்குமே உன் கையில நகம் தான இருக்குது வாங்க ஐதா டா அந்த பக்கம் போய் விளையாடு நான் கொஞ்ச நேரம் பேசி இருக்கேன் போ மீனாட்சி நீ பிடி 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 பிடினு வளந்துட்டியா அடையாளமே தெரியலடி ஐதா அப்பா நீங்க வர போறீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன கூடடா உன்னை பார்த்த நாள்ல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல பார்த்த நாள்ல இருந்தா உண்டா நாள் மாட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நான் பார்த்தேன்ல உங்க அப்பாவுக்கும் உனக்கும் மாட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதான வேலை அத கற்பனை பண்ணி மனக்கண்ணல பார்த்த நாள்ல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல ஐயோ உட்காருங்க தா ஐயோ நீ என்ன சொன்னாலும் நான் கேப்பனே கட்டில உட்கார்ந்து கசம தான் பேசுவோம் பேசலாம் ஏதா நீங்க என்ன கற்பனையில பார்த்த மாதிரியே நான் அழகா இருக்கனா அதுக்கு இப்ப இருக்கிறதுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம் என்ன கற்பனையில பாக்கும்போது ஒட்ட சடை இருந்தது இப்ப ரெண்டு பக்கம் பிரிச்சு தொங்க விட்டுர்க்கேன் ஐதா உங்களுக்காக நான் என்னென்னலாம் சமைச்சு வச்சு காத்துக்கிட்டிருக்கேன் தெரியுமா அப்படி என்ன சமைச்சு வச்சிருக்கற நண்டு நத்தீ குழம்பு வச்சிருக்கேன் பெருச்சி அலி வறுத்து வச்சிருக்கேன் அதையா திண்றீங்க என்ன செய்யறது ஐதா இந்த ஊர்ல தான் பாம்பே கிடைக்க மாட்டேங்குது பாம்பா அட கடவுளே கடவுளே இத கேட்ட உடனே எனக்கு பசியே போயிருச்சு யா உனக்காக நான் பாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் சின்ன வெறும் பாக்கா எத்தனை என்ன மண்டு மண்டு மைசூர் பாக்கு அங்கேயே போய் வாங்கிட்டு வந்தேன் இனிப்பா ஐயோ என்ன நீயா திண்ற எனக்கு குடு கூடாதா கையில என்ன வாயில மீனாட்சி அப்பா இந்த வந்துட்டான் என் தங்கச்சி மகன் மச்சக்காரன் வந்துட்டானா வந்துட்டாருப்பா நானா அப்பா ஐதா இப்பதான்ப்பா வந்தாரு எப்படி அழகு பாத்தியா வாங்கப்பா என் தங்கச்சியே உரிச்சிட்டு இருக்கா என்ன மாமா நான் எங்க அப்பா மாதிரி இருக்கறேன்னு ஊருக்குள்ள சொல்றாங்களே ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே இருக்கு மாமா மாமா உங்களுக்காவே வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்க அடே அப்பா என்ன பிரியோ என்ன பிரியோ மாமா அப்படி ஓரமா உட்கார்ந்து தின்னுங்க ஏ இங்க உட்கார்ந்து தின்னா புடிங்கறியா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஐயோ சின்ன வயசுல விளையாட மாதிரியே விளையாடுறானே மாமா 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 என்ன என்ன உங்க மகளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வந்தறடா ஒண்ணு என்ன 9 குடு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டேன் வாங்கிக்கோ என்ன ஆ ஆ சத்தம் உச்சு உச்சன்னு வீட்டு வாரு சோச்சி சோச்சி சாப்பிடுறாங்க போல இருக்கு உங்ககிட்ட சேட்ட பண்ணாம ஏகத்தைய சேட்ட பண்ணுவா ஓ ஐஸ்தா யோ பொம்மு மாறு வாங்க 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 என்ன விசேஷம் உங்க மருமைய மச்சக்காரங்க வந்திருக்கானா மச்சக்காரையா இத இருக்கானே கூப்பிடுங்க அவனை என்ன விஷயமா பரிசு கொடுக்க போ பரிசா அட மாப்ள பரிசு கொண்டு வந்திருக்காங்க உனக்கு வா வா யார் மாமா பரிசு கொண்டு வந்திருக்க வாங்கிக்காரையா டேய் காஞ்சிபுரம் கன்னிச்சாமி வீட்ல திருட நீதானே அஜிலா நான் உனக்கு திருடலங்க மச்சக்கார ஓமேறான் ஆமா இந்த ஐட்டா மச்சக்கார இவர்தான்
வீட்டுல என்ன சந்தேகம்? என் தங்கச்சி போன மச்சக்கால இவனே தான். நேரா ஸ்டேஷனுக்கு. ஐயோ ஐயோ நான் ஒன்னும் மச்சக்கால இல்லங்க. வேணா பாருங்க. அந்த ஊர் பழைய பண்ணங்க. சும்மா தமாசுக்கு வேஷம் போட்டு விளையாண்டுட்டு இருக்க. ஐயா மச்சக்கால வந்தா உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க. நாம தமாசுக்கு வேஷம் போட்டு விளையாடுறமா? அதை இவங்க அம்மா. என்னடா தமாசு? என்ன தமாசு? இத வராங்க மச்சக்கால. ஏதா? இதோ இதோ. அடே அடே அது வந்து பயலே. அரடே கம்மன் குளறு ரொம்ப பிடிக்குமே. ம். உனக்கு எது தான் பிடிக்காது கொஞ்சம் சொல்ல. நீ ரோக்கே போடாம இருக்க பாரு. அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கலனா போயிட்டே இருக்க வேண்டியதானே. கருவாட்டு பானையே பூனை சுத்துற மாதிரி ஏன் சுத்திட்டே இருக்க? உன்னை பார்க்க எனக்கு ஒரு இது. ரொம்ப நெளியாதியா குளிக்க போகுது. இத போனே. இந்த சட்டைய பாத்தியா? எப்படி இருக்கு? சந்தே போய் வாங்கிட்டு வந்தேன். இத அப்படி. உனக்கு ஒரு புது ரோக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். அட ஓ ஹோட்டல்ல தங்க வளைய. தன்னதையா இருக்கு? யோயோ இத அடுக்கு பானையில வச்சிருந்தே அடுத்த வருஷம் திருவிழாக்கு போட்டுக்கறையா? இத பாரு. ஒன்னு பண்ணு. என்ன? உங்க வீட்டுக்கு தான் தோட இருக்கல. அவங்க குளிய தோண்டி இத புடிச்சு வை. தண்ணியை ஊத்து ரவுக்கியா முளைக்கும். உட்டானா பாரு. அடுத்த வருஷம் போட்டாடா. குடி நானே போடுறேன். அதுக்கு வேற ஆளை பாரியா? வேற யாரும் பிடிக்கல எனக்கு. குடி. அச்சிப்பா ஒரு ரவுக்கி வர உடனே. யாரும் பார்க்க மாட்டாங்க. சும்மா கடை பண்ணாத இப்படி. போயே. கண்ணன் குழி விழுந்த செல்லம்மா நல்ல காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா கட்டப்புள்ள குட்டை புள்ள கருகு மணி போட்ட புள்ளே கண்ணன் குழி விழுந்த செல்லம்மா நல்ல காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா கண்ணன் குழி வீழ்ந்த செல்லம்மா நல்ல காரியமா வந்திருக்க நில்லம்மா சந்தேகிலே வாங்கி வந்த ரவுக்கையடி தேடி நானும் எடுத்து வந்தேன் தேன் குயிலே போட்டு கடி மாடிப்பட்டி சந்தேகிலே வாங்கி வந்த ரவுக்கையடி தேடி நானும் எடுத்து வந்தேன் தேன் குயிலே போட்டு கடி கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகு மணி போட்ட புள்ளே கண்ணன் குழி வேணுங்க செல்லம்மா நல்ல காரியமா வந்திருக்க நில்லம்மா கட்டழகு பொட்டு காரி கையேனப்பில் கட்டி காரி Thank you.
நான் தான் முதல்லயே தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னல நீ தான வேண்டானே தண்ணி குடிச்சா இட்லி இடம் இருக்காதே நினைச்சேன் இப்போ இட்லி நிரஞ்சு போச்சு விக்கல் வந்துருச்சு அண்ணா என்ன சின்ன ஊர்ல இருந்து வந்துட்டேனே வந்துட்டானா நான் ஏல இட்லி எதுக்கு நாலு தட்டு சுட்டு வைமா சுட்டு வச்சிருக்கேனே அண்ணா இங்க வாமா இத வந்துட்டேனே பறக்குது இந்த பொண்ணு இந்த பைய குளிச்சிட்டு வந்தானே கூட கூட சாப்பிடுவானே வீட்ல மாவு இருக்கு இல்ல நல்ல வேளை நாம சாப்பாடு மத்தியானம் எப்படியோ இட்லி சீர்தா இருக்குன்னு உரிச்சு முடிச்சா முடிஞ்சு வச்சு ரெண்டு ஒண்ணு இடையிலே நிக்குது ரெண்டு வேளைக்கு சேர்ந்தா அப்படியே சாப்பிட்டு வைக்க முடியல ரெண்டு வேளை சேர்ந்தா அப்படியே பத்தி நடக்க முடியல என்னடா ஜென்மம் இது நமக்கு தெரியாமலே நாம பாக்கெட்ல ஒரு கவர் என்ன இருக்கு அது 100 ரூபாய் இது என்ன கடைசி படிப்போமே என் நெஞ்சை கொள்ளை கொண்ட மன்னவனுக்கு உங்கள் அன்பு காதலி மீனா எழுதியது எந்த மீனா நம்ம மீனாச்சி அடி கள்ளி உனக்கு மீனான்னு செல்ல பேர் வேற இருக்குதா நீங்கள் சுவீட் சாப்பிட்ட அழகு என் நெஞ்சில் இனிப்பாய் இருக்கிறது பின்ன என்ன சுவீட் சாப்பிட்டா இனிக்காம உரைக்கவா செய்யும் இன்னும் கொஞ்சம் கீழே போவோம் நீங்கள் என்னை பெண் கேட்க வரும் நாள் வரை எனக்கு தூக்கமே வராது இப்படிக்கு அன்புள்ள காதலி மீனா இப்படி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டா அப்படி எல்லாம் நடந்தியா இத முன்னாடியே சொல்லியிருக்கப்படாதா இன்னேரம் நம்ம கல்யாணத்தை முடிச்சு நாலஞ்சு ஆம்பளை பிள்ளைய பெத்து அதுகளை படிக்க வச்சு அதுகளுக்கு வேலை வெட்டி வாங்கி கொடுத்து அதுகளுக்கு கல்யாணத்தை பண்ணிருக்கலாமே மீனா இப்ப ஒண்ணு கேட்டு போறேன் பங்குனியில 10 நாள் பாக்கி இருக்கு இதோ வாரு நேர்லயே பேசுவோம் நான் போன குறுக்க போகுது அண்ண கிளி உன்னை தேடுதே ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மேனி வாடுதே उड़े ஏய் அன்னைக்கு வேஷம் போட்டு ஏமாத்துனா இன்னைக்கு கடுதாசியே கொண்டாந்து ஏமாத்துறேன் என் பொண்ணுக்கு எழுத படிக்கவே தெரியாது உன்னை உயிரோட விட்டா இதே செஞ்சுகிட்டு இருப்ப ஐயோ இந்த அம்மா எப்பா மீனாட்சி இனிமே இந்த ஊர்ல இருந்தா இந்த பய தொல்லை தாங்காது பேசாம வெளியூருக்கு போய்டுவோம் சரி ஏய் மணிக்கங்க வா என்னன்ன நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லணும் கேளு சொல்ற தங்கச்சி கிட்ட அந்த கவரை கொடுத்தியா ஆமா கொடுத்தேன் இதுக்குள்ள என்ன இருந்தது அதுக்குள்ள 100 ரூபாய் இருந்திருக்கும் வேற 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 ஒண்ணு இருந்திருக்காதே இருக்குதே ஒரு காதல் கடிதம் காதல் கடிதமா பின்ன இதுக்கு பேர் காதல் கடிதம் இல்ல என்ன காண்ட்ராக்ட் கடிதமா குடி படி படி யாரா அந்த மீனா இது நம்ம பண்ணப்பட்டி முதலாளோட தங்கச்சி மீனா அவ வந்து எங்க கூட காலேஜ்ல படிச்சவ அண்ணன் அண்ணன் கல்யாணத்தை முடிக்காம எனக்கு என்ன அவசரம் ஏய் என் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருக்காதடா அப்புறம் அந்த மீனா வீணா போயிடும்
நல்ல காரியத்தை தள்ளி போடாத சட்டு போட்டு முடிச்சிரு. வர வெள்ளிக்கிழமை பரவுட்டு போய் பொண்ணு கேட்டு வந்துடலாம். என்னன்னா அடாடாடாடா வெள்ளிக்கிழமை அருமையான நாள். அன்னைக்கே நம்ம மூணு பேரும் போய் பரிசம் போட்டு வந்துருவோம். மீனாட்சி உனக்கு நான் பரிசம் போறதுக்குள்ள எனக்கு பாரிசு வாய் வந்து படுத்துறவே போல இருக்குது. என்ன போறது நல்லா இருக்கியா? வாயா வா பொண்ணல எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னக்கு பில் போட்டு போச்சு? ஆமா அது ஒண்ணுதான் குறச்ச. முடி கோச்சுக்காதே. இங்க பாரியா உண்மையிலே நீ மேல ஆசை வச்சிருக்கியா? அப்படி மாட்டு வச்சிருக்கமா. அப்ப நான் சொல்றத கேட். என்ன சொல்ற? உங்க முதலாளி செய்யற தப்பெல்லாம் உன் தலையில தூக்கி போட்டுக்கிறியே முதல்ல அத நிறுத்தியா? அடிக்கடி என் முதலாளி பத்தி பேசுறிய அத முதல்ல நிறுத்துமா? நல்லவனா இருந்தா நான் ஏன் பேச போறேன்? அந்த ஆள் ஒரு அயோக்கிய. என்ன சொன்ன? ஊர் அடிச்சு ஒலைய போட்டுக்கிறேன். உன்ன மாத்தி விட்டு வேடிக்கை பார்க்க கேட்கட்டவன் அயோக்கிய பொறுத்து. நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சுட்டேன். உயிருக்கு உயிரா நேச்சுக்கிற உண்மையை நினைச்சிட்டேன்னா அதுக்கு காரணம் என் முதலாளி மேல நான் வச்சுக்கிற அன்புதான். இந்த அளவுக்கு விசுவாசத்தோட இருக்கிறதுக்கு காரணம் உண்டு. அம்மா தாங்க முடியலையே. அம்மா பசிக்கலே. அம்மா பசிக்கலே. தாங்க முடியலையே. ஐயோ அம்மா பசிக்கலே. அம்மா பசிக்க தாங்க முடியலையே. ஐயோ பசிக்கலே. அம்மா பசிக்கலே. தாங்க முடியலையே. அம்மா பசிக்கலே. ஐயோ பசிக்கலே. ஐயோ பாவம். தம்பி தம்பி எழுந்திருப்பா. இந்த இந்த பாலக்குடி இந்த பாலக்குடி பசியெல்லாம் தீந்து போச்சாப்பா? தீந்து போச்சுமா. உன் பேர் என்ன? மூக்கையா. உனக்கு யாருமே இல்லையா? இல்லமா. இனிமே உனக்கு நாய் இருக்கு. என் வீட்டுக்கு வந்துரு. என் பிள்ளையோட பிள்ளையா இருக்கலாம். வா போகலாம். வா. அந்த புண்ணியவதி யார் தெரியுமா? எங்க முதலாளியோட அம்மா தான். புத்துக்கு ஊத்த வேண்டிய பால் எனக்கு ஊத்தி என்னை காப்பாத்துறாங்க. சாக வரைக்கும் ஒரு பிள்ளையா வளர்த்தாங்க. அந்த நம்பிக்கிறனுக்காகத்தான் அவங்க குடும்பத்துக்கே என்னையே அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இனிமே என் முதலை பத்தி தப்பா பேசாங்க. நீனா அட பண்ண நீயா உன் தொல்லை கொடுக்க முடியாம தான அந்த ஊர்ல இந்த ஊருக்கு வந்தோம். இங்கே வந்துட்டியா? நீனா தப்பா நினைக்காத. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தேன். மன்னிப்பா? என்ன இவ்வளவு சீக்கிரம் நல்ல பிள்ளையா மாறிட்ட? உட்கார சொல்றேன். இந்த உண்மைய உங்ககிட்ட சொல்லிட்டு கடைசியா உன்ன ஒரு முறை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ ரொம்ப தான் அவசரப்படுற. நான் கூட என் முடிவை மாத்திக்கிட்டேன். கட்டினா நான் ஒன்னதான் கட்டிக்குவேன். நல்லா முடிவு பண்ணிக்கான் சொல்றியா? ஏன்னா உங்க அப்பா இந்த அடிக்கடி அடி வாங்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே முதுகு. அட என்ன மீனா, நான் இருக்க வேண்டிய இடத்துல பானை வச்சிருக்கேன். இங்க வையா. ஐயோ என் புது பானை மடஞ்சு போச்சே. நான் வாங்கி தரேன் அஞ்சாறு. ஓ அங்க பாக சொல்றியா? நம்முடைய சாம்ராஜ்யத்தில் நீதான் ராணி, நான் தான் ராஜா. ராசா ராணி வாணி தடாகத்தில் ஜலக்கிரீடை ஆடுவோமா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? பெரிய அப்ப அவன் கிட்ட மாட்டேன். அன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு சாதகமா இருந்திருந்தா உங்க அப்பா முதுகுல ஆப்பத்தை சுட்டு தெரு தெருவா ஆப்பஞ்சு பைசா ஆப்பஞ்சு பைசான்னு வித்துருப்பேன். இப்ப மட்டும் என்ன வரட்டும். உங்க அப்பா குடல உருவி கொடியா கட்டி என் வேஷ்டியை துவைச்சு அதுல காய போட்டுறேன். அந்த பக்கத்துல போய் மேய். நாங்க எப்ப கூப்பிடுறோமோ அப்ப வந்து மண்டையாச்சு. உங்க அப்பா வரட்டும். ஒரே வெட்டு முண்ட ரெண்டு துண்டாயி அங்கங்க துடிக்கும் பாரு. அதனாலதான் இனிமே நான் கைய வைக்கிறதா முடிவில்லை. அருவா ஐயோ மீனாட்சி அருவாளாமே. எப்போய்
நீ வக்காலத்து வாங்கிட்டு வர்ற. ஆமா நான் அவர தான் கண்ணாணம் கட்டிக்குவேன். இவனே எனக்கு என்ன கூறச்சல்? அண்ணே வீண் கனவு காணாத. சீதை புறக்கும் போது எப்படி வில் பறந்ததோ அதே மாதிரி மகள் புறக்கும் போது அந்த மாடும் பறந்தது. அந்த மாட்டை எவன் ஒருத்த அடக்குறானோ அவனுக்கு தாய மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அண்ணே மாட்டை அடக்க முடியாது. மூணடி உயரத்துல முட்டாத பசுமாட்டை அனுப்பு. அடக்கி காட்டுறனா இல்ல இடையில சீவி வச்சிருக்கானா? ரொம்ப எல்லாம் சீவி என்ன தடவி கூரா வச்சிருக்கான். ஐயோ அட கடவுளே கடவுளே. அண்ணே உங்களை எங்கெல்லாம் தேடி பாக்குறது? பண்ணப்பட்டிக்கு நீ கொண்டு பாக்க போக வேண்டாமா? அடடே அது ஒண்ணு இருக்குதோ அத நான் மறந்தே போயிட்டேன். சரி தங்கச்சி நீ வண்டியில ஏறி முன்னாடி போங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு பின்னாடி வந்துறேன். கண்டிப்பா வருவீங்களா? வந்துருவேங்கிற நம்பிக்கை. இருப்பிடம் வெற்றியின் பிறப்பிடம் மாறுபடி வீரர் மறவர் குல திலகம் பாய்ச்சலிலே புலியான எங்கள் பஞ்சாட்சரம் அதோ பாய்ந்து வருகிறார். துள்ளி வர வந்த காளையை அடக்கு அடக்கு என்று என்னுடைய தோள்கள் துடிக்கிறது. குத்தவரம் அந்த காளையின் கொம்புகளை மடக்கு மடக்கு என்று என்னுடைய கைகள் அரிக்கிறது. விடை கொடு வீர திலகமிடு. என்ன ஒண்ணும் கிடைக்கலையா? இது என்ன ரத்தம்? வீர திலகம். அதுவும் வீர திலகம் என்று வரட்டுமா? சென்று வாரு. இந்த மாலை எதற்கு? சென்று வா சிங்கமே வென்று வா. ஆடா போயா அந்த பயல குத்தோ குத்துன்னு குத்தணும் உடல கிளியோ கிளின்னு கிழிக்கணும். உடை குத்து வரட்டு. மட்டன் சாப்பிடல போட்டி நாளைக்கு வச்சுக்கலாமா? ஐயோ மாட்டு ரொம்ப சேரிங் பண்ணி வச்சிருக்கானா? ஒண்ணு நடுக்கல நரம்பெல்லாம் புடைக்குது உடம்பெல்லாம் புல் அரிக்குது பாரு. நிறுத்து உன் மாட்டை நான் அடக்கிடுவேன். உன் மாட்டு கழுத்து முறிஞ்சிருமே தான் பாக்குறேன். மாட்டை பத்தி ஒண்ணு கவலைப்படாதே போயானே. அப்ப முறிச்சிருட்டா? நீ பாத முறிக்கல நான் உன்னை முறிச்சிடுவேன். போ முறிக்கிறேன். அட போ முறிக்கிறேன். உடஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? இருமா மாடவத்து கட்டிட்டு வரேன். நம்ம புறப்பட்ட நேரமே சரியில்லை. தங்கச்சி நீ பத்திரமா இங்கே இரு. பக்கத்து ஊர்ல கொல்லம் பட்டு இருக்கு. நான் போய் புது அச்சாணி வாங்கிட்டு வர்றேன். சரிங்க. நம்ம கரும்பு கொல்லையிலிருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா.
கரும்பு திருடி இருக்கா வழக்கம் போல காட்டு பங்களால போட்டு புட்டி ஒரு நாள் பட்டி போடு ஓய் தாத்தா என்னமா கரும்பு திங்கறீங்க நீ என்ன கட்டிக்குவியா ஆசைய பாரு ஆசைய மைனர் வீட்டுல ஒண்ணு பார்க்க வந்தோம் இது எங்க அண்ணே கூட பிறந்த எத்தனை பேர் நாங்க ரெண்டே பேருங்க அப்படின்னு அந்த பொண்ணு உங்க கூட பிறந்தது இல்லையா இல்லைங்க வளர்ப்பு தங்கச்சி வளர்ப்பு தங்கையா ஆமாங்க பத்து வருஷத்துக்கு முன்னால நானும் தம்பியும் ஆத்துக்கு குளிக்க போனோம் அப்ப அந்த பொண்ணு மிதந்து வந்தது நாங்க ரெண்டு பேரும் காப்பாத்தி தங்கச்சியா நினைச்சு வளர்த்து வந்தோம் அதுக்கு உண்மையான பேர் பைரவி பாக்கியம்னு எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து திடீர்னு இறந்துருச்சு அந்த ஞாபகார்த்தமா பாக்கியம்னு கூப்பிட்டு இருந்தோம் வாங்க எல்லாரும் ஆசை Thank you.
பொண்ணு யாரு நீ? என் பேரு பாக்கியம். கரும்பு ஏத்தி என்ன? ஆசையா இருந்தது, அதனால ஒன்னே ஒன்னு எடுத்துக்கிட்டேன். ஒண்ணு திருநா திருடுத்தனும் இல்லையா? கோச்சிக்காத என்ன? இத்தனை காலத்துக்கு அப்புறமா உன்னை சந்திச்சு நீ இந்த கதி காணாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேமா, நானே காரணமாயிட்டேன். தங்கச்சி, நான் உன்னை வாழ வச்சியே தீருவேன். தங்கச்சி பைரவி. உன் தங்கச்சியா? என்னடா வளர்ற? வளரல முதலாளி, உண்மைய சொல்ற. எந்த தங்கச்சி சின்ன வயசுலயே ஆத்தோட போயிட்டான்னு நினைச்சனோ அந்த தங்கச்சியை தான் நீங்க அலங்கூலப்படுத்திட்டீங்க. அதுக்கு நானே காரணமாயிட்டேன். மூக்கையா, நீ ரொம்ப தான் குழம்பி போயிருக்க. இல்ல முதலாளி, நான் சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை தான் உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்தேன். சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? என் தங்கச்சியை நீங்க தான் வாழ வைக்கணும். அப்படின்னா உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியா? ஆமா, அந்த குத்துவிளக்கு உங்க கால் தான் தட்டி விட்டுச்சு, அதை நீங்களே உங்க கையால ஏத்தி வச்சிருங்க. ஓகேயா, யாருகிட்ட பேசுறோங்கிறத மறந்துட்டு பேச. இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண புதூர் பண்ண தவங்கடந்து முகூர்த்தம் குறிச்சிட்டு போறான். நீ என்னடானா, சந்தனம் பூசிக்க வேண்டிய நேரத்துல சகதியை பூசிக்க சொல்ற? முதலாளி, என் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதா நினைக்காதீங்க. பாதிக்கப்பட்டது என் உடம்பிறப்பு. நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எனக்காக எதுவும் கேட்டதில்லை. இப்ப கேக்குறேன், உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுங்க. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானா? அது போதும் எனக்கு. காலம் எல்லாம் உங்க காலடியில நாயா விழுந்து கிடப்பேன். முக்கையா, உனக்கு உதவி செய்யாம நான் வேற யாருக்குதான் செய்யப்போ? ஒண்ணு செய்வோம், நம்ம எஸ்டேட்ல வேலை பார்க்கற ஒருத்தனுக்கு உன் தங்கச்சியை காதும் காது வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். செலவு போன நானே ஏத்துக்கிறேன். என்ன சொல்றேன் முதலாளி, எரிமலை மேல நெருப்பவாறு இறக்குறீங்க, என் தங்கச்சியை மட்டும் ஏத்துக்க மறுத்தீங்கன்னா? என்னடா மிரட்டுற? எங்கிட்ட கட்டு கட்டா பணம் இருக்கு, எடுத்து ஊதி விட்டனா இந்த ஊரையே மூடிடும். அப்புறம் என்ன, உன் தங்கச்சியை தூக்கிட்டு வந்தது நீதான், கெடுத்தது நீதான், இந்த ஊரை நான் சுலபமா நம்ப வச்சிருவேன். அப்புறம் அந்த வெக்க கேட்ட தாங்க முடியாம நீ தற்கொலைதான் செஞ்சுக்கணும். தற்கொலை செய்துக்கிறதா எனக்கு கடைசி ஆயுதம்னா? வைரவி கழுத்துல தாலி கட்டுறியா, இல்ல இந்த துப்பாக்கிக்கு பலியாகிறியா? நல்ல ஒண்ணு. அதே மாதிரி நானும் உன்னை கடைசி முறையா கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்க போற? முக்கையா, நல்லா நினைச்சுப்பார். என் தாய் உன்னை வித்தியாசமா நினைச்சது உண்டா? நான் உன்னை வித்தியாசமா நினைச்சது உண்டா? இல்ல, இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த துரோகமாவது செஞ்சிருக்கணும்? இல்ல. எனக்காக நீ ஜெயிலுக்கு போனடா, எனக்காக நீ துடிக்க துடிக்க சவுக்கடி வாங்கினியடா, இவ்வளவு விசுவாசமா நடந்துகிட்ட உனக்கு நான் என்னடா கை மாறி செஞ்சேன்? முதலாளி, என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு உத்தரவு போட்டு சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு என்னையே சந்தேகப்பட்டுட்டியடா, என்ன சத்தியமான சொல்லி கேட்டியடா, என் மேல் நம்பிக்கலாம் தான் அப்படி கேட்டேன். ஐயா, நீயே என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் சுடு. முதலாளி, நான் உங்களை தப்பா நினைச்சு ஆத்திரப்பட்டுட்டேன், அவசரப்பட்டுட்டேன். என்ன மறைச்சிருங்க, என்ன மறைச்சிருங்க. என்னடா பச்சை குழந்தமா அழுதுகிட்டு போய் ஐயரை கூட்டிட்டு வா, அடுத்த முகூர்த்தத்திலே எனக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம். ஓடு. சாமி சாமி சாமி,
ஏண்டா நீங்க வாங்க முதலாளி புரோகிதரை கொண்டு வந்திருக்கேன் நான் போலீஸ கொண்டு வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர் இவன் பாட்டில் வியாபாரம் செஞ்சு ஜெயிலுக்கு போனா தவறு செய்யறது மனித சுபாவம்னு மன்னிச்சிட்டேன் எனக்கு தெரியாம என் கார் எடுத்துக்கிட்டு போய் ஒரு உயிரை கொல்ல இருந்தா அதையும் பெருந்தன்மையாட்டு ஆனா இப்போ ஒரு பொண்ணோட கற்ப சூறையாடிட்டு வந்து நிக்கிறான் இதை என்னால் மன்னிக்கவே முடியாது என்ன எனக்கு ஒரு தங்கச்சி இருக்க முதலாளி என்னடா உள்ளத சொன்னா உடம்பெறியுத பாக்கியங்கிற பொண்ணை நீ தூக்கிட்டு போனது சங்கிலி பார்த்திருக்கான் அந்த பெண்ணை காட்டு பங்களாவில நீ கற்பழிச்சிட்டு தப்பி ஓடினத கருப்பையா பாத்திருக்க இந்த குற்றங்களுக்காக உன்னை கைது செய்ய வந்திருக்கோம் ராஜலிங்கம் என்ன புரோகிதரை கூட்டிட்டு வர சொல்லிட்டு நீ புழக்கடையில வேலை பார்த்திருக்கியா நல்லா கேட்டுக்கொடா என்னைக்கு இருந்தாலும் நீ தான் பைரவிக்கு புருஷன் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் சரி இது மாறாது இது வரைக்கும் நீ பார்த்த முக்கைய வேற இனிமே பார்க்க போற முக்கைய வேற இன்ஸ்பெக்டர் विचारण कैद நீயா எங்க வந்த? பாக்கு வெத்தல மாத்தி பங்குனி மாசம் பரிசம் போடலான்னு வந்தேன். ஐயாவுக்கு எப்படி வசதி? என்ன மரியாதை தேயுது? இந்த வீட்ல விசுவாசமே தேஞ்சு போன பிறகு உங்களுக்கு மரியாதை ஒரு கேடா? அந்த நன்றி கெட்ட பயலுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போறியா இல்ல? தப்ப நீ செஞ்சிட்டு தண்டனை மூக்கு எனக்கு வாங்கி கொடுத்தியே? என்ன நாயன் கேட்டு புலந்தாயா வந்திருக்கறேன்? டா அந்த பொண்ணை கெடுத்தது நான் இல்ல அவன்தான் பூவை தலையில வச்சுக்கறவனா காதுல இல்ல ஆட்டுக்கு இலைய போட்டு ஒரு நாளைக்கு அது தலைய வெட்டற மாதிரி மூக்கு எனக்கு சோத்த போட்டு வாழ்க்கைய பாழாக்கிட்டே உருப்பிட வேணே ஏய் என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு என்னையே கேவலமா பேசுறியா அப்ப என் வீட்டுக்கு வா இத விட கேவலமா பேசுறேன் என்ன சொன்ன சும்மா அந்த கைய கால ஓங்கன அப்படியே முறிச்சு அடுப்புல வச்சிருவேன் மரியாதை இந்த இடத்தை விட்டு போகல உன்னை சுட்டு தள்ளிடுவேன் யா இந்த உட்டாளகடி வேலை எல்லாம் எங்கிட்ட வேணாம் பொம்பளை ஆச்சேன் உன்னை விட்டு வைக்கிறேன் ரெண்டும் கட்டான ஆச்சேன் உன்னை விட்டு வைக்கிறேன் போடி போடா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நிறைய பேர் நம்ம சொல்லிருக்காங்க என்ன அண்ணே நீ செஞ்சது சரியில்லை என்ன இருந்தாலும் மூக்கையில நாம தான் காப்பாத்தணும் இப்பவே போய் அவனை பெயில கொண்டுறதுக்கு ஏற்பாடு செய் அவன் பெயில இருக்கிறதும் ஜெயில இருக்கிறதும் எல்லாம் ஒண்ணுதான் நீ வேலைய பாத்து போ தெரிஞ்ச ஒரே உறவும் என் முதலாளி தான் குதிரைய பார் ஒரு வகையில நீ அந்த குதிரையும் ஒண்ணுதாயா அக்கம் பக்கம் பார்க்க கூடாதுன்னு அதுக்கு கண்ணடக்கு போட்டு வச்சிருக்காங்க விசுவாசம் கண்ணடக்கத்தை நீயே உனக்கு போட்டுக்கிட்டு இருக்க அதனாலதான் நல்லதும் தெரிய மாட்டேங்குது கெட்டதும் தெரிய மாட்டேங்குது உங்க முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்தை நீ தூக்கி எறியலன்னா நீ உருப்பிடவே மாட்டேங்குது கல்யாணம் நடந்தா
உங்க பொண்ணு தாலியா இருக்குறது உறுதின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல. ஆஸ்பத்திரியில இருக்குற பொண்ணுக்கு நினைவு திரும்பிட்டா உண்மையான குற்றவாளி நீங்கதான்னு தெரிஞ்சு போய்டும். அப்புறம் நீங்க தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்னேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. நமக்குள்ள சம்பந்தமே வேண்டாம். மயக்கம் தெளிஞ்சு உண்மையை சொல்லிட்டா அவன் தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் சார் இந்த கொலையை அவன் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு உங்க தங்கச்சியா? ஆமா போல பேரவிய சொந்த தங்கச்சிதான். இதை வெளியே சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. அவளை நான் தான் கெட்டுட்டேன்னு சொல்லி ஊரிய நம்ப வச்சுட்டான். அது மட்டும் இல்ல, அவளை நான் தான் கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப சாமர்த்தியமா பழிய மேல போட்டான். நீ கவலைப்படாத முத்தையா, இப்போதான் என் குடும்பம் தெரிஞ்சது. உன்னை காவி அண்ணன் கிட்ட வாதாடல, உன்னை காப்பாத்த அவர் முன் வரலன்னா அவருக்கு முதல் விரோதி நான் தான். ஒரு குற்றவாளிக்கு ஆதரவு கொடுக்கிறது சட்டப்படி குற்றம் உங்களுக்கு தெரியும்? நான் சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிறியா? இனிமே அந்த கடவுளை வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல, போலீஸ் கிட்ட போ, உன் குற்றத்தை ஒத்துக்க, அந்த நிரபராதியை காப்பாத்து. இல்லன்னா நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கும். என்ன முடிவுக்கு வர போற? நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன், நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவேன். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு நீ துணிஞ்சிட்டியா? கூட பிறந்த அண்ணனையே போலீஸ்ல காட்டி கொடுப்பியா? ஆமா, ஒரு அப்பாவை தண்டிக்கு படுத்த நான் விரும்பல. என்ன, நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே உனக்கு இந்த அறதா காலம். அண்ணா, இனிமே மூக்கை என்னை விட்டு வைக்க கூடாது.
உடனே தீர்த்து கட்டிட்டு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. சிறையில் இருந்து தப்பிச்ச மூக்கையன் ஒரு கொலையை செஞ்சிருக்கிறான். இதுவரைக்கும் அவனை கைது செய்யாதது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமா. எந்த வழக்கமும் தேவையில்லை, உடனே அவனை கைது செய்தார். மேல ஆணையா சொல்றேன், உன்னை கொலை பண்ண முக்கியமே பழிக்கு பழி வாங்காமே நான் வீடு திரும்ப மாட்டேன். இது சத்தியம். ஏமா அப்படி இறக்க இறக்க ஓடியாருங்க? எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டேன்னு என்ன பூட்டி வச்சுட்டாரு. நான் இப்படியோ தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். நம்ம உடனடியா புதூர் கிராமத்துக்கு போகணும். ஏமா அங்க மாணிக்க இருக்காரு, எனக்கும் பாதுகாப்பா இருக்கும், மூக்கையை காப்பாத்தவும் அவர் உதவி பண்ணுவாரு. அப்படின்னா போலாமா? என்ன தயிரவி மூக்கினுடைய தங்கச்சியா? என்னால நம்பவே முடியலையே. ஆமாங்க, இந்த உண்மைகள் எல்லாம் உங்க தம்பி கிட்ட சொல்லி மூக்கையை தண்டனை இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். அவனை தண்டனையில இருந்து காப்பாத்துறது அப்புறமா, முதல்ல என் தம்பி கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி ஆகணும். ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மா பைரவிய கெடுத்து கொலை பண்ணது மூக்கன் தான் நினைச்சுக்கிட்டு என் தம்பி பழி வாங்காம திரும்ப மாட்டேன்னு போயிருக்காமா? அவர் சொன்ன கொலையே செஞ்சிருவாருங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். நீங்க அங்க இருந்துகிட்டு தோட்டத்தை பாத்துங்க. என் தம்பிய எங்க இருந்தாலும் சரி தேடி பிடிச்சு கொண்டாந்துறேன். வாங்கமா போலாம். மீனா எப்படி தப்பிச்சா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுங்களா? மூக்கையன் தான் தப்பிக்க வச்சிருப்பான். மூக்கையன் சண்டியார் வீட்டை சுத்தி துப்பாக்கியோட ஆட்களை நிறுத்து. ஒரு இலை செஞ்சாலும் சுட்டு தள்ளு. அதுக்கு மேல வர்றத கோவிலுக்கே போறதில்ல. இந்த வீடே கோவில் இருந்த நீயே தெய்வம். நீ சுட்டு விரலை காட்ட பக்கம் எல்லாம் வேட்டை நாய் மாதிரி பாஞ்ச. அதுக்கு நீ தந்த பரிசு என் குடும்பத்தையே வேட்டையாடிட்டியே. அத்தனைக்கும் மொத்தமா சேர்த்து நான் இப்ப உனக்கு பரிசு கொடுக்க போறேன். வாங்கிக்கோ மச்சான். ரத்த உரதா மச்சான்? அன்னைக்கு நீ என்ன ரத்த உரவரை அடிச்ச இல்ல, இன்னைக்கு நான் உன்ன உயிர் போறவரை அடிப்பேன். Thank you.
வீணா உயிர விடாத உண்மையை சொல்லு. சொல்லு. உயிரே போனாலும் சரி, கொன்னால எங்க சேர்ந்து உண்மையை வரவழைக்கவே முடியாது. முடியாது. காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக
பயந்தாயப்படிச்சல் போட்டா லட்சியத்தை அடைய முடியும். எங்கே சொன்னபடியே முக்கியரை கொண்டு வந்துட்டம்மா. தங்கச்சி, உன்னை மனக்கோரத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையே இவன் குழி தோண்டி புதைச்சிட்டான். அதே மாதிரி இவனை இப்ப இங்க குழி தோண்டி புதைக்க போறேன். முக்கையா, விரித்த முகத்தோட என் தங்கச்சி வரத பார்த்தா காட்டு மிருகத்து கூட இறக்க வரண்டா. மிருகத்தை விட கேவலமான உன்னை உயிரோட சமாதி வச்சாதா ஆற்றல் தீர். துடிக்க என் தங்கச்சியை கெடுத்து அவ தூங்குற நேரத்துல கொலை செஞ்சியடா. உன்னை தீர்த்து கட்டிட்டு நான் சந்தோஷமா தூக்கி மடக்க போறேன்டா. நான் சொல்றது கேளு. நான் நிருபராதி. ராஜலிங்கம் தான் உண்மையில குற்றவாளி. அது மட்டும் இல்ல, பைரவி என் கூட பொறுத்த தங்கச்சி. டேய், யார்கிட்ட கதை அளக்கற? மாணிக்கம், நான் சொல்றது கேளு. நமக்குள்ள சண்டை வேண்டாம். தப்பிக்க பாக்குறியா? உடனே தீந்தடா. அண்ணே, நீங்க இதை தலையிடாதீங்க. நம்ம தங்கத்துக்கு இவன் உண்மையான அண்ணன் சொல்லி
தப்பிக்க பார்க்கறோம். நான் விசாரிக்கிறேன், நீ பேசாம இரு. மூக்கையா, பைரவி உன் தங்கச்சியா? ஆமா, சத்தியமா சொல்ற பைரவி என் தங்கச்சி தான். அப்படின்னா உன் தங்கச்சி ஆத்துல விழுந்தப்ப அவ போட்டிருந்த சட்டை உனக்கு அடையாளம் தெரியும்ல? தெரியும். அப்ப இந்த சட்டைகள்ல உன் தங்கச்சி போட்டிருந்த சட்டை எதுன்னு எடுத்து காட்டு. सहोद सहोद இந்த கல்யாணத்துக்கு நீ நிச்சயமா சம்மதிக்கணும். சத்தியம் பண்ணி கொடு. ஏகே மீனாவுக்கு கல்யாணமா? ஆமாங்க, இது மூக்கைய ஏற்பாடு தான். மூக்கைய ஏற்பாடா? காமி ஆரம்பிங்க. வாழ வேண்டிய பொண்ணு அவங்க நான் வாழ வச்சியே தீருவேன்.
यात्रा
நடக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு டாக்டர் சொன்னாரு. அதனால தான் ஏன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நடக்கும் வழக்கம் போல நான் தான் தலைமை தாங்குவேன். திருவிழாவில தலைமை தாங்கி பரிசு கொடுக்க போறானா? அந்த தெய்வத்துக்கு நான் அவனையே பரிசு கொடுக்க போறேன். எதிரியோட பலத்தை எப்பவுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. நாமும் எச்சரிக்கையா போகணும். இந்த முறை மூக்கையும் கையில் இருந்தவன் தப்பிக்கவே முடியாது. மாணிக்கம், நம்ம ஆடுகளை எல்லாம் அழிச்சிட்டு போய் அவன் கவனத்தை வேற பக்கம் திருப்பு. அப்ப நீ போ. ஓகே. அவனை எப்படி சந்திக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதல்ல உன்னையே அப்பாவாகவும் அம்மாவாகவும் பார்த்தே வளர்ந்துட்டேன். அந்த ரத்த பாருந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டதும் என்னை இங்க ஓடி வர வச்சது. திருவிழாவில உன்னை தீத்து கட்ட மூக்கைய முடிவு பண்ணிட்டேன். மூக்கைய எந்த நேரத்திலயும் இந்த திருவிழாவுக்கு வரலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க எந்த நேரத்திலயும் எச்சரிக்கையாவே இருப்போம். Thank you.
போச்சு உன் புருஷனே உன் பக்கத்துல வேற போச்சு பூக்கையா